வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பன்னீரை வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான். எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதாவது பன்னீர் 65 எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பன்னீர் 65 செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. கூட ஒரு அரைப்பழம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. லைட்டா தண்ணி ஊத்தி கொஞ்சம் கெட்டியா பெசரி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம பன்னீர் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பன்னீர்ல படுற மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி பெரட்டிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம், நல்லா ஊறட்டும். பன்னீர் 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம போட்டு எடுத்துடலாம். நல்லா அப்படியே வேக விடுங்க. ரொம்ப நேரம் இது வேகணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் வெந்தா பன்னீர் ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிரும். அதனால அவுட்டர் லேயர் மட்டும் கொஞ்சம் நல்லா பெட்டர் ஆனோன்னு நம்ம எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ அவ்வளவுதான். இப்ப ரொம்பவே டேஸ்டான பன்னீர் 65 ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.